வணக்கம் நண்பர்களே. டாபிக் வைஸாக எக்ஸாமில் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து டாபிக் வைஸாக கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சில சாப்டரில் வந்து கம்மியான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம 25 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போகிறோம் இல்லையா, அதில் வந்துடும். ஸோ வீடியோ மட்டும் தொடர்ச்சியாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மற்றொரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைஞ்சிருக்கட்டும். இன்றைக்கி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷினில் மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸில் தான் வந்து எப்போயுமே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆனது இருக்கும். இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10%. அப்போ 100 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா 90 இருக்கும், 90% இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரைஸ் வந்து உண்மையான ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, 450 ருபீஸ்னு, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மாதிரி. இந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்போ இது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா 20% ப்ராஃபிட். அப்போ 120 எடுப்போம். இந்த ஒரு ஸ்டெப்பை கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஆன்சர் தெளிவாக வந்துடும். இப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் வேணும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 450 × 120 / 90. ஸோ சிம்பிள், 50 45 5 12 60. ஸோ 600 ரூபாயாக இருக்கும் அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலை. சிம்பிளாக அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டினில் 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக 2 ருபீஸ் 70 பைசே அப்படின்றத மொத்தமாக பைசாவாக கன்வெர்ட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு 270 பைசே வரும். இந்த 270 பைசேயில் 50 பைசேன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. சிம்பிள், ஒரே ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 0 0 போயிடும். ஸோ 50/9 வரும். 50/9 அவ்வளவு 5/5 × 5/9%. இப்போ எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? சிம்பிளாக நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் 1600 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்க் ஷீட் 30% எபோவ் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸிலிருந்து 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மார்க்கெட் ப்ரைஸ்ன்றாங்க, அதான் மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ 1200 30% இன்க்ரீஸ் பண்ண அளவு 130/100. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? ஸோ 00 கேன்சல் பண்ணால் 13 × 12 = 156, ஒரு 0 இருக்கும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் செல்ஸ் இட் ஆஃப்டர் அலோவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் ப்ரைஸில் தான் வந்து டிஸ்கவுண்ட் ஆனது எப்போயுமே இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு வர்றது என்னென்னா செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் மாறாது, சரிங்களா? இதில் மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னது இருக்குது? 1560 × இதில் 20% டிஸ்கவுண்ட் அளவு 80/100 இருக்கும். 100 20 போக 80, தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸாக வரும். இப்போ 2 0 போக 156 × 80 எவ்வளோ ஆச்சு? 1248. இது என்னது? செல்லிங் ப்ரைஸ். இது என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸு கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் ப்ரைஸும் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க? விற்பனை விலை கேட்குறாங்க, லாப சதவீதம் கேட்குறாங்க. இதுதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ லாபம் எவ்வளவு? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வாங்கினதில் காட்டில் வித்தது அதிகமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா வித்துருக்காங்க? 48 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் அதோடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். சிம்பிளாக இப்போ இதை டீட்டெயிலாக செஞ்சுருக்கோம். இப்போ இது இன்னும் ட்ரிக்காக ஒரு பெஸ்ட் ட்ரிக்கில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள், வெரி சிம்பிள். டைரெக்டாகவே இதில் வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா +30 அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஸ்கவுண்ட் வந்து 20% ஆச்சுனா மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ +ன்ட்டு மைனஸ், அடுத்து மைனஸ் போகணும். இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸ், +ன்ட்டு மைனஸ் மைனஸ், அதே நம்பர் 30 × 20 / 100. ஸோ 2 0 போக 2 6 இருக்கும், 30 20 போக 10 இருக்கும். ஸோ 10 − 6 தட் இஸ் ஈக்குவல் டு 4% இருக்கும். இது ப்ளஸில் வந்துருக்கு இல்லையா, ப்ளஸில் வந்தால் அது ப்ராஃபிட்டு, மைனஸில் வந்துச்சுன்னா அது லாஸ். அப்போ ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 4%, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் டைரெக்டாகவே வந்துடும். அங்கே வந்து 48 ரூபா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 1200 ரூபாய்க்கு 48 ரூபானா 100க்கு எவ்வளவு அப்படின்னு போடணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த 4% வரும். ஸோ அவ்வளோ ஸ்டெப்பு எழுதி அதை போடணும், நம்ம இங்கே டைரெக்டாகவே அதை கொண்டு வந்துடலாம். ஸோ 4% ப்ராஃபிட் போட்டோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இதிலேருந்து செல்லிங் ப்ரைஸ் எப்படி பார்க்குறதுன்னா, நம்மளுக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் 1200 ரூபான்னு. ஸோ இந்த 1200 ரூபாயில் தான் இந்த ப்ராஃபிட் ஆனதே இருக்கும். எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸில் தான் ப்ராஃபிட் பார்ப்போம். அப்போ 1200 இந்த 4% எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த லாபம் எவ்வளோன்னு வந்துடும். அப்போ எவ்வளவு லாபம்? 48 ருபீஸ். இது லாபம், ப்ராஃபிட் மட்டும். நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்களா, அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அந்த லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற வேண்டியதேன். இப்போ +48, தட் இஸ் ஈக்குவல் டு 1000 × 48 அப்படின்னு வந்துடும். இல்லையா, அப்படி இல்லைனாலும் 1200 ரூபாய்க்கு
104 पर्सेंटेज पाता नमुक अदा वो डेरक्टा 1248 अब आंसर डेरक्टा वो सो एपी वे नाम से कॉन्सेप्ट मैं क्लियर पुरीजिका हो सिंपलान क्वेश्चन सो मत 12 बॉक्स और बॉक्स वो 160 की इवेंगे पर्चे पड़ा सो अब 12 बॉक्स एव्वे वांगा अब 12 इंटू 160 दट इज ईक्वल टू 1920 रूपा इतना कास्ट प्रईस वांगा रेटी वो डेमेज आनी बॉक्स रे बॉक्स पेड़ अब मीद पत् बॉक्स पत् बॉक्स और बॉक्स 200 सेल पड़ा अब और बॉक्स 200 पत् बॉक्स एव्वे सो 2000 सेलिंग प्रईस रईट इमुक केल कटा प्राफिट पर्संटेज एवं कटा कंपा कास्ट प्रईस वांगे विधिका अब प्राफिटा एव्वो प्राफिटो पर्संटेज एव्वान केक्रा अल्वो इनक्रीस कटो इनक्रीस रूप इनक्रीस ओके रूप इनक्रीस रूप आनक्रीस आचा 100 के एव्वो सुरुपन अब आंसर वो 4.1666 7 पर्संटेज नम्बर आप्शन एल सिंपला अत वेरी सिंपल क्वेश्चन कास्ट प्रईस को सेलिंग प्रईसूम को विद अधिकमें नम्बर प्राफिट प्राफिट एव्वे कलचना सेलिंग प्रईसल कास्ट प्रईस कलचा प्राफिट एव्वन सो प्राफिट नम्बर 2000 क्वेश्चन क्राफिट एव्वन क्राफिट एव्वन 2000 இருந்தே கழிச்சிருக்கோம் செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது என்னது प्रॉफिट சோ இத தெரிஞ்சிட்டா போதும் அவ்வளவுதான் இது தெரியிறதுக்கு ஒண்ணுமே கஷ்டமான வேலைய கிடையாது அடுத்த क्वेश्चन இந்த क्वेश्चनல பாருங்க டோட்டல் கேண்டிடேட்ஸ் கொடுத்தாங்க 280 மெம்பர்ஸ் இருக்காங்க அதல பாஸ் பண்ணவங்க எத்தனை परसेंट எத்தனை கொடுத்திருக்காங்கன்னா 252 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்ப எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க இதில இருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க இதில இருந்து இத கழிச்சோம்னா தெரிஞ்சிரும் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க அப்ப எவ்வளவு 28 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கனா தேர்ச்சி பெறாதவர்கள் எண்ணிக்கை ஃபெயில்டு परसेंटेज கேட்டிருக்காங்க ஃபெயில்டு परसेंटेज கேட்டிருக்காங்க ஃபெயில் ஆனவங்க 28 பேர் இருக்காங்க எவ்வளவு பேர்ல மொத்தம் 280 பேர்ல 28 பேர் ஃபெயில்னா 100க்கு எவ்வளவு அவ்வளவுதான் சோ இது இதை அடிச்சிரும் கேன்சல் ஆயிரும் 10% அப்ப ஃபெயில் परसेंटेज எவ்வளவுனா 10% சிம்பிளா அடுத்த क्वेश्चन நெக்ஸ்ட் இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन ना 450 ஆப்பிள் இருக்கு 450 ஆப்பிள்ல 30% அழிகிருச்சு ராட்டன் ஆயிருச்சு அப்ப 30% அழிகிருச்சுனா மீதி எத்தனை परसेंटेज வந்து நல்லா இருக்கும் 70% நல்லா இருக்கும் அது என்ன கேள்வி கேக்குறான்னு பாருங்க நல்ல ஆப்பிள்ல எண்ணிக்கை என்னன்னு கேக்குறான் குட் கண்டிஷன்ல எத்தனை இருக்கும் அப்ப 70% இருக்கும் அப்ப 450ல 70% எவ்வளவு ஒரே ஸ்டெப் தான் ரெண்டு ஜீரோ போக எவ்வளவு ஆச்சு 45 × 7 = 315 315 ஆப்பிள் நல்ல ஆப்பிளாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி क्वेश्चनுக்கு இதோடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 100லேருந்து 30 கழிச்சா பேலன்ஸ் எவ்வளோ 70 அந்த மாதிரி எடுத்துக்கணும் அடுத்து இந்த மாதிரி क्वेश्चन எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படினா ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் என்ன அப்படிங்கற நம்பர் which exceeds 16% of it இங்க பாருங்க இந்த நம்பர் தெரியாது இதில இருந்து 16% of it அதே x அந்த நம்பரை கழிக்கும் போது எனக்கு 42 கிடைக்குதுனா அந்த எண் என்ன அப்படினு கேக்குறாங்க சோ ஒரு எண் அந்த எண்ணல அதான் x அதே எண்ணல 16% குறைத்தால் கழிச்சிட்டா எனக்கு 42 கிடைக்குதுனா அந்த எண் என்னவாக இருக்கும் அப்படின்றான் இப்போ இதிலிருந்து என்ன செய்யலாம் 100 இங்க வந்துரும் 100 - 16 84 சோ 84x இங்க 42 டிவைடட் பை 100 இருக்குமா அந்த 100 அந்த சைடு போறோம் அப்ப இன்டு 100 सो एक्स नम्बर वेना 84 इं कईड आई 84 डिवेड आचा टू टाइम्स अट्त 50 अंदर 50 सो इपड़ी एक्स वोड़ा एक्स इलाम पड़े एपड़ी अब अब वेरी सिंपल अभी कुछ अधिकावे अर्थमन अंत नंबर डिफ्रेंस एंकरण इं पदसेंटेज अब 100% कुछ अब 100 कलचर अब एव्वे 84 42 अब 100 एव्वे इत वर स्टेप टू टाइम्स अद्टी टाइम्स अफ्टी दाँ अवलोदा डेरक्टा वो अड़ क्वेश्चन इतव सिंपलान क्वेश्चन इन सुनना पापुलेन आफ ए टन को 176,400 को
5% ஒவ்வொரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுனாவே நம்மளுக்கு என்னது 105/100 நூறுலேருந்து அந்த நம்பரை கழிச்சுக்கணும். திருப்பி எத்தனை தடவை கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு அதாவது வருடத்திற்கு 5% அதிகரிக்குது, 2 வருடத்துக்கு பின்னாடி கேட்குறதுனால 2 டைம் போகிறோம். அதனால் 105 105 ரெண்டு தடவை போகிறோம் சரிங்களா. அவ்வளோதான், இதை ஜீரோலாம் அடிச்சிடலாம். அடித்தது போக நம்மளுக்கு இது மல்டிபிள் பண்ண எவ்வளோ வரும், இது 2 × 10 = 5 2 × 10. ஸோ இதை 2 டைம்ஸ் அடித்தோம் அப்படின்னா இது 4 × 5 = 20 நூல் அடிக்கலாம். ஓகே, இதை இது அடித்தோம்னா இது 21, இது 4 டைம்ஸ் இருக்கும். இதை அடித்தோம் அப்படின்னா 4×16 = 4 ஸோ 21 441 அதாவது 441 ஸ்கொயர் 441 ஸ்கொயர் எவ்வளவு 19 4481 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ டைரக்ட் கொஸ்டின் இது வேறு சிம்பிளான கொஸ்டின் இல்லை. லிஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. லிஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ப்ரைஸ்னால் மார்க்கெட் ப்ரைஸ் மாதிரி, அதாவது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். 220 20% டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸில் தான் எப்பயுமே டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 20%னால் 80/100. இது வர்றது என்னவாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 8×16 = 176 தான் செல்லிங் ப்ரைஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 176 ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஷனில் 176 ஒன்று தான் இருக்குது, அதை வச்சு போட்டுடலாம். டிஸ்கவுண்ட்டும் கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட்னாவே நம்மளுக்கு என்னது, ஸோ இதிலருந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிக்கிறது. டிஸ்கவுண்ட்னா என்னது, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கும், 220 ருபீஸ்லேருந்து 176 கழித்தோம்னா 44 ரூபா இருக்கும். அப்போ டிஸ்கவுண்ட்டு 44, செல்லிங் ப்ரைஸ் 176. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பாருங்கள். ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்னா இன்ட்டு எக்ஸு, அதே இது தமிழில் எக்ஸின் பெருக்கள் எக்ஸின் ஒய் சதவீதம். இப்போ ஒய்யோட சதவீதம் இது என்ன சொல்கிறாங்க, 50 சொல்கிறாங்க. ஓகே 50, இது ஒரு ஸ்டெப். அடுத்து ஒய்யின் இஜெட் சதவீதம். ஒய்யின் இஜெட் சதவீதம் என்னது, ஒய்யின் இஜெட்டுடைய சதவீதம். அது இங்கிலீஷில் சூப்பராக போட்டிருப்பாங்க. இஜெட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் 25 = 25 போட்டாச்சு. ரெண்டு கண்டிஷன் அவன் சொன்னபடி இந்த இதை கரெக்டாக எழுதியாச்சு. அடுத்து இதிலேருந்து என்ன செய்யணும்னா, அவங்க என்ன பிட்வீன் ரிலேஷன்ஸ் எது கேட்குறாங்க, எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்பு, ஸோ இதிலேருந்து என்ன செய்கிறேன்னா எக்ஸு கொண்டு வரேன். எக்ஸ் ஈக்குவல்டு 50 × 100 கொண்டு வரலாமா, 50 × 100. இந்த 100ன்றது பர்சன்டேஜ் சொன்னனால நான் போட்டிருக்கேன், அது போடாமே நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ 50 × 100 / Y. ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒய் ஈக்குவல்டு 25 × 100 / Z. இப்போ என்ன செய்யறேன்னா, இந்த ஒய் இருக்கு இல்லையா, இந்த ஒய் இந்த இதை போய் இதில் போய் அப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்னாகும், எக்ஸ் ஈக்குவல்டு 50 × 100 / Y தானே, ஒய்க்கு என்ன வச்சுருக்கோம், 25 × 100 / Z மேலே போயிடும். இசட் 100 அடிச்சிடும், இது 2 டைம்ஸ் அடிக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் ஈக்குவல்டு 2Z அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கு இசட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை இப்படி தான் எடுக்கணும், சிம்பிளாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். மொத்தம் 2250 5% எனது செல்ஃப் இருக்குன்றாங்க, 5 பாகம். அப்போ இது மொத்த பாகம், இது மொத்தத்தில் 5 பாகம். அப்போ இதில் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, எத்தனை சதவீதம் சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் தானே இது. இப்போ சல்ஃபர் சீக்கிரம் எத்தனை பர்சன்டேஜ், 100 எவ்வளவு, 2250 5னா 100 எவ்வளவு. ஸோ இதை அடிச்சிடலாம். 5 அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2/9 வரும் சரியா. இதை அடித்தோம்னா 5, இது 4 டைம்ஸ் ஆகும், 5. இது 2×10 95 45 2/9 அவ்வளோ சிம்பிளாக. அடுத்து இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ஒரு சதுரத்துடைய பக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ பக்கத்தை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் ஏரியா கேட்குறாங்க, பரப்பு கேட்குறாங்க. ஸோ பரப்புக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா A² இப்போ பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும், ஏரியா இஸ் இன்க்ரீஸ்டு பை. அப்போ ஏரியா A² என்னது, 2 டைம் போடுவோம். நம்மளுக்கு இன்க்ரீஸ்னாவே 100லேருந்து அந்த நம்பர் ஆட் பண்ணுவோமா, அப்போ 120% A × A அதான A², அப்போ 120/100 2 டைம் போகிறோம். இதை பர்சன்டேஜ் பார்க்குறோம் 100க்கு, எப்போயுமே பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 100க்கு இங்கிட்ட வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ண என்னது, 0 0 எல்லாமே போயிடும். ஸோ 144 144, இது 100 காட்டிலும் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 44. அப்போ 44% இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான். ஸோ த ஏரியா இஸ் இன்க்ரீஸ் பை 44%. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு சிம்பிள் ஸ்டெப்பு இவ்வளோதான்.
இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு எண்ணின், ஒரு எண் தெரியாது எக்ஸ், ஒரு எண்ணின் 3/5 மடங்கு, இதான் 3/5 மடங்கின் 60%, 60% எவ்வளவுன்னு சொல்கிறாங்க, 60% மதிப்பு 36ன்றாங்க. இங்கிலீஷில் அதே மாதிரி பாருங்கள், 60% ஆஃப், ஆஃப்னா மல்டிபிள் ஆஃப், 3/5 ஆஃப் ஏ நம்பர், 3/5 ஆஃப் ஏ நம்பர் ஈஸ் 36. சிம்பிளா, இப்போ 0 போயிடும், 18 × 18 = 36. ஸோ இங்கே 50 × 2 100, அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு 100. சிம்பிள், ஒரே ஸ்டெப் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கதை கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு எழுதணும். அடுத்து இந்த மாதிரி கொஷனுக்கு இங்கிலீஷில் தெளிவாக இருக்கும் பாருங்கள். வாட் பர்சன்ட், வாட் தெரியாது, வாட் பர்சன்ட் ஆஃப் 2/7 ஈஸ் 1/35, அப்படியே இருக்கும் லைன் பை லைனாக. தமிழில் பாருங்கள், 1/35 ஆனது ஈக்குவல் டு ஆனது 2/7 இல்லு, இந்த இல்லுன்னு சொன்னாங்கன்னா பெருக்கல் இருக்கும், 2/7 எத்தனை சதவீதம், சரிங்களா. இப்போ எந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 37/35 இதை கீழே கீழே அடிச்சுக்கலாம், பகுதி பகுதி அடிக்கலாம் ஈக்குவல் டு, அதேமாதிரி தொகுதி தொகுதி அடிக்கலாம், 2 × 5 = 10. ஸோ இது 2 அடித்தோம்னா 4 × 10 = 10, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10%, அவ்வளோதான். சிம்பிள். அடுத்த கொஸ்டின், இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். 8 லிட்டர் கரைசல் இருக்குது, ஓகே, 8 லிட்டரில் 20% ஆஃப் பியூர் ஆசிட், இதில் 20% பியூர் ஆசிடா, 20% பியூர் ஆசிட், ஓகே, 20%, 8 லிட்டரில் 20%. அந்த அமிலத்தில் லிட்டர் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய அளவு என்ன, 20% எவ்வளோன்னு பார்த்தா தெரிஞ்சு போகும். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா, ஸோ 8/5, 8/5 எவ்வளவு, 1.6, அவ்வளோதான். இதோடைய அளவு அவ்வளோதான். 8 லிட்டரில் 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிள். நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ரேஷியோ 5:4 இருக்குது, இதே நம்ம விகிதத்தில் எழுதணும்னா அப்படி எழுதுவோம், பின்ன இது விகிதத்தில் இருக்குது, பின்னம் எழுதணும்னா 5/4 எழுதுவோமா, எழுதியாச்சு. 5:4 விகிதம் சதவீத மதிப்பு, சதவீத மதிப்பு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், இந்த நம்பரை இப்படி எழுதலாம், இது விதம் ஒன்று தான், சரிங்களா. அப்போ 5/4 = 100 எவ்வளவு, சிம்பிள், 25 × 100, 5 × 25 = 125, அப்போ 125% ஆக இருக்கும், கரெக்டா. நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க, ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ பாஸ்டதை பெர்சன்டேஜில் கொடுத்துட்டு ஃபெயில் ஆனவங்கள நம்பரில் கொடுத்துருக்காங்க, இதையும் பெர்சன்டேஜில் கொடுக்காமல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாஸ் ஆனது 35%, இதில் இருக்க மீதி இருக்கவங்க தானே ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போ 100ல் 35 போக மீதி எவ்வளோ இருக்கும், 65, அவங்க தானே ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்போ 65% தான் ஃபெயில் ஆனவங்க, அந்த ஃபெயில் ஆனவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் கொடுத்துட்டாங்க 455. இப்போ 65 × 455 = 100 எவ்வளவு, அவங்க என்ன கேட்குறாங்க, மொத்த மாணவர்கள் கேட்குறனால 100 எவ்வளவு. ஸோ 65 × 455 = 100 எவ்வளவு. ஸோ சிம்பிள், இது 7 அடிக்குமா, ஸோ 7 × 100 = 700, அவ்வளோதான், சரியா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சனு. 20 காஸ்ட் ப்ரைஸ் உடையது எக்ஸ் பொருளுடைய செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவல்னு சொல்கிறான். 20 பொருள் வாங்கின விலை எத்தனையோ பொருளுக்கு விற்ற விலைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறான். இதில் லாப சதவீதம் 25%, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்ன கேட்குறான். இதுலேருந்து என்ன செய்கிறேன்னா, காஸ்ட் ப்ரைஸ் இந்த செல்லிங் ப்ரைஸ் கீழே ஒன்று வந்துடுறேன், செல்லிங் ப்ரைஸ், அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும், இந்த 20 கிலோ வந்துடும், சரிங்களா. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன், செல்லிங் ப்ரைஸை 20 எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 25% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல்டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, இதை வச்சு தான் இந்த சம்மை செய்ய போகிறோம், சரிங்களா. இதில் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் தெரியுமா, இது ப்ராஃபிட், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தெரியும், 25% கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் எவ்வளவு, இதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட்னா என்னது, செல்லிங் ப்ரைஸிலேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும். இப்போ கழிச்சோன்னா என்னது, 20 எக்ஸ், இது ப்ராஃபிட். அப்போ இதுபடி நான் போடுறேன், இந்த கண்டிஷன் படி போடுறேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25 ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவு, 20 - x டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன வச்சுருக்கோம், எக்ஸு இன்ட்டு 100, சரியா. அடுத்து என்ன செய்கிறேன், 25 × 25 = 4 × 25 = 100. ஸோ எக்ஸ் இந்த சைடு வந்துடுமா, என்ன செய்கிறேன், எக்ஸு 4 கிலோ வந்துடும், 4 பண்ணிடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 4×80 - 4x. ஸோ -4x ஈக்குவல்டிங்கிட்டு கொண்டு வரேன், அப்போ 5x ஈக்குவல் டு 80, எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ இருக்கும், 16 இருக்கும். இவ்வளோ ஸ்டெப் எக்ஸ் வச்சு போடணும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள்,
சிம்பிளாக சொல்லட்டுமா பாருங்கள். பாருங்க, நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸில் தான் ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் இருக்கும். இந்த டிசிக்கோடு என்ன கிடைக்கும், செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அளவு 25, அப்போ 125 போடுவோம். 125/100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அளவு 20, சரியா? இப்போ என்ன செஞ்சுறேன், இந்த எக்ஸு தான் நம்மள்ட்ட கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5/4, இது 4 times அடிக்கும், 4×4 16. அப்போ அந்த எக்ஸுடைய விற்ற விலை தான் கேட்குறாங்க, அப்போ 16 பொருள் இவருடைய வித்த விலைக்கு சமமாக இருக்கும். நீ ஆப்ஷன்லேருந்தும் போகலாம். கணக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், புரியாதட்டிக்கு ஆன்சர் வரவே வராது. நெக்ஸ்ட்டு அடுத்த க்வெஸ்சனு, 28% 450 ப்ளஸ் 45% இல்லைன்னா மல்டிபிள் அங்கே ஆஃப்னு இருக்கும், 280 என்னது அடிச்சிடலாமா? 0 0 போயிடும். 2 × 10 9 × 5 45, இது 14. 14 × 9 எவ்வளோ ஆச்சு? 126. இது 126, இது அப்படியே ரிவர்ஸ் வந்திருக்கு, அப்போ இதுவும் 126 தான் வரும். பாருங்க, 1 4 2 10 9. ஸோ 9 × 4 போட்டு அது 126. இது டிசிக்வல் என்னது? 252, 252. சிம்பிள். அடுத்த க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனுக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, 594 ஈச். ரெண்டு பொருளை வந்து 594 தான் செல் பண்ணுறாரு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் 1, செல்லிங் ப்ரைஸ் 2, ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டுக்கு விற்றுருக்காரு. ஓகே, அதில் 1 விற்கும்போது 10% ப்ராஃபிட்டு, 1 வந்து 10% லாஸு. இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட்டும் லாஸும் இந்த மாதிரி ஈக்குவல் பர்சன்டேஜில் இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எடுத்துக்கலாம். லாஸ் தான் வரும் இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு. லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு காமன் லாஸ் ஆர் கெயின் பை 10 2. இப்போ காமன் லாஸ் ஆர் கெயின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. அப்போ 10/10, இங்கே இருக்க 10 2, தட் இஸ் ஈக்குவல் டு 1 2 வருமா? 1 2னா 1 தான். அப்போ 1% லாஸ், அவ்வளோதான். சிம்பிள், வெரி சிம்பிளான க்வெஸ்சன். இதை மட்டும் ஞாபகம், ப்ராஃபிட் லாஸும் ஈக்குவலாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸும் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸோடைய ரேட்டு ரெண்டுமே வந்து 594 தான் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 ப்ராஃபிட்டாக இருக்குது, 1 லாஸாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்தாவே இந்த ஃபார்முலாவை டைரெக்டாகவே எடுத்து அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிளான க்வெஸ்சனு, ஒரு எண்ணின் எக்ஸு, ஒரு எண்ணின் 75% 75% 75ஐ கூட்டும்போது, 75ஐ கூட்டும்போது அதே எண் அதே எக்ஸு கிடைக்கிறது. முடிஞ்சு, அவ்வளோதான். எனது இது 100, இங்கே மல்டிப்ளை ஆயிரும், 700. இல்லைன்னா இந்த நம்பரை எக்ஸு தானே இருக்குது, இதை இப்படி இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 75 இப்படியே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸு இது இங்கிட்ட வந்துடும், அப்போ 75x/100. ஸோ தரிசி கூட என்னது? 100 இங்கிட்ட வந்துடும், 100 − 75 25x. அப்போ 25x ஈக்குவல்டு தான் 75, சரியா? இங்கே டிவைடட் பை 100 இருக்கும், இங்கே 100 இந்த சைடு போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்னது? 1 25 75 3 25 75 300, அவ்வளோதான். சிம்பிளாக இந்த க்வெஸ்சன் பாருங்கள், வெரி சிம்பிள் க்வெஸ்சன் தான். ஒரு கேக்குடைய காஸ்ட் ப்ரைஸ் 55 ரூபான்னு கொடுத்துட்டாங்க, ஒரு கேக்குடைய லாபம் கொடுத்துட்டாங்க 11 ரூபா. 25 கேக்கில் விற்றுருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ 25 கேக் விற்றுருக்காங்கன்னா 25 கேக் வாங்கியிருப்பாங்க. ஒரு கேக் 55, 25 கேக் எவ்வளோ ஆகும்? ஸோ 25 × 55 எவ்வளோ ஆச்சு? ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1375 வருமா? ரைட். இப்போ ஒரு கேக்குடைய லாபம் 11 ரூபா, அப்போ 25 கேக்குக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும்? 25 × 11, சரிங்களா? இது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸு, இது ப்ராஃபிட்டு. இப்போ எவ்வளோ வந்திருக்கோம்? 25 × 11 5 2 75. ஓகே, 275. இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸிலேருந்து இந்த ப்ராஃபிட்டை நான் கழிச்சா, சாரி, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸு கிடைக்கும், சரிங்களா? இது காஸ்ட், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸு, இது ப்ராஃபிட்டு. இது ரெண்டையும் கூட்டினோம்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? இது ரெண்டையும் கூட்டினா தெரிஞ்சு போகும். ஸோ 0 14 15 15 6 1. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் எனக்கு? 1650 ரூபாயாக இருக்கும். அவங்க அதை தான் கேட்குறாங்க, சரியா? சிம்பிள் க்வெஸ்சன். அடுத்து ஒரு தொகையின் அந்த அமௌண்ட்டு தெரியாது, என்ன செஞ்சேன் எக்ஸ். ஒரு தொகையின் 12%, இதில் 12%, அப்போ 12%. ஓகே, 12% என்ன சொல்கிறாங்க? 80 தான், 1050 ரூபாயாம். ஒரு தொகை தெரியாது, தொகையில் 12%ன்றது எவ்வளவு? 1050 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தொகை என்னவாக இருக்கும்? ஸோ 12 × 9 108,
ஸோ 90 × 100 9000 இப்போ 9000 ரூபாயாக இருக்கும். சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு கேட்டாவே எல்லா ஆப்ஷனுடைய பர்சன்டேஜை பார்க்க போகிறோம். அப்போ × 100 போட்டுற வேண்டியது. ஸோ × 100 போட்டோம்னா இது 0 0 போயிடும். இதை அடித்தோம் அப்படின்னா எனக்கு 71 times அடிக்கும். அப்போ 71% கிடைக்கும். சரி, அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணணும். × 100 இங்கே போட்டோம், 0 0 போயிடும். என்னச்சு 85% கிடைக்கும். ஓகே, அடுத்து இங்கே வாங்க × 100. ஸோ இது 0 0 போக இது 7 7னா எனக்கு 81.4 something கிடைக்கும். ஓகே, அடுத்து இங்கே × 100 0 0 போயிடும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 72.7% கிடைக்கும். இப்போ இதுலேயே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எது 4 ஆப்ஷனில்? இது தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள், 16 காஸ்ட் ப்ரைஸு 12 நோட்புக்குடைய செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது இது அடிக்கடி கேட்குறான்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே. இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன செஞ்சுறேன், காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ். ஸோ 12 இங்கே இருக்கும், 16 இங்கே வந்துடும். இப்போ 3 × 12 = 4 × 16 3/4 காஸ்ட் ப்ரைஸ் 3 செல்லிங் ப்ரைஸ் 4. வாங்கின கடையில் வித்தது அதிகமாக வந்துருக்காங்களா? இப்போ எவ்வளோ அதிகமாக வந்துருக்காங்க? 1. இப்போ அந்த 1ன்றது தான் ப்ராஃபிட்டு. நம்மளுக்கு ப்ராஃபிட்னு தெரிஞ்சு வச்சு. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? காஸ்ட் ப்ரைஸ் 3. காஸ்ட் ப்ரைஸுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டு? 1 ப்ராஃபிட். அப்போ 100 எவ்வளவு ரெஜிஸ்டருக்கு? இதை அடித்தோம் அப்படின்னா 33 1/3 பர்சன்டேஜ் ஆக இருக்கும். சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த கொஷினில் இதுதான் சரியான கொஷினுடையது. 4598 90% ஆஃப் வாட் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான், இது இப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ 4598 இஸ் ஃபார் ஈக்குவல் 95% ஆஃப் வாட். வாட்னால் என்னென்னு கேட்குறாங்க, அதான் கொஷின் மார்க். அங்கே தான் எக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ என்ன ஆகும், 95 times இது அடிக்கும், 100 இங்கே மல்டிப்ளை ஆகிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு 4840 அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், சிம்பிளான கொஸ்டின் தான். 2010 150,000 இருக்குது பாப்புலேஷனு. 2011 என்னென்னு கேட்குறாங்க, 10% இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னாவே நம்ம என்ன செய்வோம், 100 அந்த நம்பரை கூட்டுவோம். 150,000 10% போட்டினா 110/100. இது 1 வருஷம் தானே, அதனால் 1 time போட்டால் போதும். 2 வருஷம் கேட்டாங்கன்னா 2 time போகணும். 0 0 போயிடும். ஸோ 11 × 15 எவ்வளோ ஆச்சு, 165. எத்தனை 0 2 3 அப்போ 165,000 இருக்கும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? அடுத்து இந்த கொஸ்டின் அப்போ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் எவ்வளோ சொல்கிறாங்க, 100. அடுத்து ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 200. அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எது கேட்குறாங்க, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து நான் என்ன செய்யறேன், அடுத்த ஸ்டெப்பு, ஸோ எக்ஸை வச்சுக்கிறேன், 100 இங்கிட்டு போயிடும். அப்போ 100 × 100 / ஒய். ஸோ இந்த இது போட்டோம் அப்படின்னா இதை ஒய் 100 × 200 / இசட். ஸோ இந்த ஒய் எடுத்து இங்கே போய் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 100 × 100 / ஒய் போல் இது அப்படி எழுதிடலாம். 100 × 200 / இசட்டை மேலே, இசட் மேலே போயிடும். ஸோ இது 0 0 அடியாயிரும், 0 0 அடியாயிரும். அப்போ இசட் பை 2 இருக்கும், அது எக்ஸ் ஈக்குவல் டு தானே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இசட் பை 2. ஸோ அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கிடைக்கும். சரியா, அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த இது மட்டும் கரெக்டாக எழுதிட்டோம்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ரைட், இதுதான் எக்ஸுக்கும் இஜெட்டுக்கான ரிலேஷன்.